உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று அகவல் என்னும் சொல்லை பார்ப்போம். அகவல், அகவலன் என்ற சொற்கள் சங்க இலக்கியங்களிலே வருகின்றன. அகவலன் என்பவன் மன்னனை விழித்து சில நல்ல செய்திகளை சொல்பவன். அந்த அழைத்து சொல்லுகின்ற பேச்சுக்கு அகவல் ஓசை என்ற ஓசையிலே பாட்டமைப்பார்கள். அதுதான் ஆசிரியப்பா என்றும் அகவற்பா என்றும் சொல்வார்கள். அது மயிலின் குரலை போல இருக்கும். மயிலின் குரலை போல தாழப்பட்ட ஓசை, பிறகு எடுத்த ஓசை மிக இனிமையாக இருக்கும். அந்த அகவல் ஓசையில்தான் நிறைய பாடல்களை எழுதினார்கள். ஒரு மன்னனை விழிக்கும்போது அவனை பெருமைப்பட விழிக்க வேண்டும். ஒரு நண்பனையோ மற்றவர்களை பார்க்கும்போது பெருமைப்பட, என்ன தலைவரே என்று அழைத்து நீங்கள் பேசும்போது அவர் மகிழ்கிறார். அதுபோன்று யாரை அழைத்தாலும், குழந்தையிடம் பேசினாலும் கூட கண்ணே மணியே என்று கொஞ்சுவது போல, நீங்கள் யாரை போடு பேசுவதாக இருந்தாலும் இனிமையான விழி முதலில் அடையுங்கள். ஒருவர் ஹலோ என்று அழைப்பதை விட ஹலோ என்பது தேவைதான், என்றாலும் அதற்கும் மேலாக நல்ல சொற்களாலே ஒருவரை முதலிலே விழித்து பிறகு பேசத் தொடங்க வேண்டும் என்பது பழைய தமிழ் மரபு. அதன்படி பார்த்தீர்கள் என்றால் திருமுருகாற்றுப் படையிலே முருகனை நக்கீரர் பாடுகிறார். அந்த அகவலோசை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே, வெற்றி வில் போர் கொற்றவை சிறுவ, இடையனீ சிறப்பில் பழையோள் குழவி, மாலை மார்வ நூலரி புலவ, பொருவில் செருவில் உருவ பொறுவிரல் மல்ல. இந்த ஓசையை பார்த்தீர்களா, மயில் அகவது போல இருக்கும். இந்த அகவல் ஓசையிலே எழுதிய அந்த பாட்டு இருக்கிறது. இந்த அகவலிலே பல வகைகள் உண்டு. அந்த அகவல் பாவிலே துறை தாழிசை விருத்தங்கள் உண்டு. ஏந்தி செய் அகவல், தூங்கி சேகவல், ஒழுகி சேகவல் என்றெல்லாம் உண்டு. இவற்றையெல்லாம் இந்த சீரியாழிலே வைத்து பாடும்போது கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். இந்த பாடல் வகைகள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. வேண்டுமென்றால் நீங்கள் பௌத்தர்கள், சமணர்கள், வேதம் படித்தவர்கள், தென்கிழக்கு ஆசிய மக்கள் பாடுகின்ற இறைவனை வழிகின்ற பாடல்களை பாருங்கள். இந்த அகவல் ஓசை அதிலே அடங்கியிருப்பதை காணலாம். எனவே தமிழர்களுடைய அகவல் பண் என்பது இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கும் தமிழருடைய பண்பாடும் பாட்டு இயல்புகளும் எங்கும் பரவியிருக்கிறது என்பதும், அதை நாம் வெளியில் பரப்பாமல் இருக்கிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.